தீபாவளி என்றாலே அனைவரின் நினைவுக்கு வருவது பட்டாசுகள்தான். ஆனால் 15 ஆண்டுகளுக்கும் மேலாக பட்டாசுகளை வெடிக்காமலேயே தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர் ஒரு கிராமத்தினர். பறவைகளுக்காக பட்டாசுகளையும் துறக்கும் அந்த கிராமம் குறித்து இன்றைய வேந்தன் சிறப்பு செய்தியில் காணலாம். ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகேயுள்ள பி மேட்டுப்பாளையம் பகுதியில் சுமார் 200 ஏக்கர் நிலப்பரப்பில் பறவைகள் சரணாலயம் செயல்பட்டு வருகிறது. பவானிசாகர் அணையிலிருந்து கீழ்பவானி பாசன கால்வாய்க்கு திறந்துவிடப்படும் உபரிநீர் தேங்கி குளமாகவும் மரங்கள் செறிந்த பகுதியாகவும் உள்ளதால் இங்கு உள்ளூர் பறவைகள் மட்டுமின்றி வெளிநாட்டு பறவைகளும் வந்து தங்கி குஞ்சு பொறித்து செல்கின்றன. நாள்தோறும் 100க்கும் மேற்பட்ட உள்ளூர் பறவைகளும் 20க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு பறவைகளும் இந்த சரணாலயத்திற்கு வந்து செல்வது வனத்துறையினரின் கணக்கெடுப்பில் தெரிய வந்துள்ளது. மேலும் பறவை ஆர்வலர்கள், பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் சென்று பறவைகளை கண்டு ரசித்து வருகின்றனர். சுற்றுலா தலத்துக்குரிய அனைத்து அம்சங்களும் கொண்ட இந்த சரணாலயத்தை சுற்றி பே மேட்டுப்பாளையம், வெள்ளோடு, தச்சாங்கரவெளி, செல்லப்பம்பாளையம், புங்கம்பாடி உள்பட 15க்கும் அதிகமான கிராமங்கள் உள்ளன. பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளதை பெருமையாக கருதி வரும் அந்த கிராம மக்கள் கடந்த 15 ஆண்டுகளாக பட்டாசு இல்லாத தீபாவளியை கொண்டாடி வருகின்றனர். இது சுற்றி இருக்கக்கூடிய கிராமம் புங்கம்பாடி, கவுனிச்சி வலி, செல்லப்பம் வலி, தச்சங்கர வலி, வெள்ளோடு கடைவீதி, பெய், மேட்டுப்பாளையம், அருகாமையில் உள்ள முன்ன பல கிராமங்கள்லேருந்து நாங்கள் ஒரு 10-15 வருஷமாக தீபாவளி வர டைமில் பட்டாசு வெடிக்காத அவாய்ட் பண்ணியிருக்கோம். இங்கே வெளிநாட்டு பறவைகள்லாம் நிறையா வந்துட்டு போகிறதுனாலங்க நாங்கள் வந்து எந்த ஒரு பறவைகளுக்கு இடைஞ்சில்லாத வெளி இது சுற்றுலா தலமாக இருக்கிறதுனால அங்கே நாங்கள் இதையே கடைப்பிடிச்சிக்கிட்டு இருக்கிறோங்க. சரணாலயம் அமைஞ்சது எங்களுக்கு ரொம்ப பெருமை, இந்த ஊருக்கே பெருமையாக இருக்குங்க. இங்கே நிறைய வெளிநாட்டு பறவைகள் வந்து போகிறதுனால சுற்றுலா பயணி நிறைய பேர் வந்து போகிறாங்க. அது எங்களுக்கு பெருமையாக இருக்குது. அதனால் நாங்கள் இந்த 15 வருஷமாக பட்டாசு தீபாவளிக்கு வெடிக்கிறது இல்லை. அது மாதிரி இந்த வருஷம் வரப்போகிற வருஷத்துலேயும் நாங்கள் குழந்தைகளுக்காக இதே பட்டாசு வெடிக்க வேண்டான்னு ரொம்ப போராடி அதையெல்லாம் வேண்டாம் நிறுத்தி வச்சுருக்கோம். இந்த வருஷம் அதே மாதிரி பண்ணலான்னு தான் இருக்கோம். பறவைகள் சரணாலயம் அமைந்துள்ளதால் வெடிகள் வெடிக்கும் போது அந்த சத்தத்தின் காரணமாக பறவைகள் இடம்பெயரக்கூடும் என்பதாலும் வெடிகளின் ரசாயன புகை பறவைகளுக்கு ஆகாது என்பதாலும் வெடிகளை வெடிக்காத தீபாவளியை கொண்டாடி வருவதாக கிராம மக்கள் கூறுகின்றனர். பட்டாசு அதிகமாக சத்தமாக வடித்ததுனால பறவைகள் பறக்கு அப்படிங்கிறதுனால வந்து மக்கள் வந்து அதிகமாக பட்டாசு வெடிக்கிறது இல்லைங்க. பட்டாசு குழந்தைங்க ஏதாவது சின்ன பட்டாசு இந்த இது மாதிரி இந்த கேப்பு இதெல்லாம் அந்த மாதிரி தான் வெடிப்பாங்க. பெரிய பட்டாசெல்லாம் வெடிக்க மாட்டாங்க சார். இப்போ நாங்களாம் ரொம்ப பாதுகாப்பாக பறவைங்களாம் வந்து போகிறங்காட்டி பட்டாசு வெடிக்காமல் ரொம்ப சேஃப்கார்டில் வச்சுருக்கோம். இதே மாதிரி எப்போவும் வச்சுருப்போம். நான் கூட லீவ் டேஸ்லலாம் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து இங்கே பட்டாசு வெடிக்காமல் பேர்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்துட்டு போவோம். ரொம்ப ஜாலியாக நேச்சரான பிளேஸ். அதுக்கப்புறம் நாங்கள் இப்போ 15 இயர்ஸாகவே பட்டாசு வெடிக்கிறதில்ல. எங்கள் வீட்டில் யாரும் வெடிக்கிறதில்ல. இங்கே வந்து சும்மா நேச்சரை ஸ்பாயில் பண்ணாமல் பட்டாசு வெடிக்காமல் பேர்ட்ஸை சேஃப்கார்ட்லேயே வச்சுருக்கோம். பறவைகளுக்கு தொந்தரவு செய்யக்கூடாது என்கிற உயரிய எண்ணத்துடன் கடந்த 15 ஆண்டுகளாக வெடிகளற்ற தீபாவளியை கொண்டாடி வரும் வெள்ளோடு கிராம மக்களின் மனிதாபிமானம் போற்றுதலுக்குரியதே. வேந்தர் செய்திகளுக்காக ஈரோட்டிலிருந்து செய்தியாளர் மா.